இனிமேல் உங்கள் குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்கன்னா கடையிலேருந்து வாங்கி கொடுக்காதீங்க ஸோ இந்த மாதிரி வீட்லேயே ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இந்த ஸ்வீட் நம்ம ராகி மாவில் செய்ய போகிறோம் ஸோ ராகி மாவில் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால நீங்கள் இதை வந்து ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்காக இப்போ ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் ராகி மாவுக்கு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எந்தவித கட்டிகளும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு முக்கால் மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் ஸோ இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வரும் இப்போ ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த மாவுலேருந்து தனியாக வந்து அந்த பாலை மட்டும் வடிகட்டி எடுத்துடலாம் ஏன் அப்படின்னா ராகி மாவில் பார்த்திங்கன்னா அதோட தோல் வந்து ஒரு மாதிரி தறியாக இருக்கும் ஸோ அதோடவே ஸ்வீட் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தொண்டையில் லைட்டாக மாட்டோம் சாப்பிட்றதுக்கும் அப்படி நல்லா இருக்காது ஸோ அதனால் அதோட பாலை மட்டும் இந்த மாதிரி தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட தோலை வந்து இந்த மாதிரி நீக்கிடலாம் இப்போ இதோடய ஸ்வீட்னஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வெல்லம் ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன் வெள்ளத்தை வந்து ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மெல்ட் ஆக விட்டுரலாம் வெள்ளத்துக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்தால் போதும் இப்போ ஸ்வீட் செய்ய போகிற கடாயில் இந்த வெள்ளை தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துடலாம் இப்போ இந்த வெள்ளை தண்ணியை வந்து ஒரு வாட்டி கொதிக்க விட்டுடலாம் இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருக்கிற ராகி பாலை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுக்கு அப்புறம் ஏலக்காவை பொடி பண்ணி அதுலேருந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்குறது மூலமாக நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் அண்ட் வந்துட்டு எந்தவித வயிற்று பிரச்சனையோ சளி தொந்தரவும் வராது இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிகள் விழா ஆரம்பிக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும் இப்போ ஒரு மூணு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கெட்டியாக வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க இன்னும் இது நல்லா குறுகி நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வரணும் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட எடை இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சில குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகி நம்ம களியாகவோ இல்லை வந்து கூழாவோ ஏதாவது காய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க பட் ராகியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ராகி அல்வாவாக செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஜஸ்ட் வந்து அது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் இது இந்த அளவுக்கு நல்ல அல்வா பதத்துக்கு நல்லா குறுகி வரதுக்காக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து எடுத்துக்கும் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு ஒரு இருபது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பர்வான கன்சிஸ்டன்சியில் நல்லா வந்து அல்வா குறுகி வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் வந்து தடக்கிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அல்வாவை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து லெவல் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து ஆற விட்டுடலாம் இது நல்லா அப்புறமா இந்த மாதிரி பீஸ் போட்டு சாப்பிட வேண்டியதுதான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்